ட்ரூடோன்னு நினைக்கிறேன், கனடாலேருந்து. அவர் கிட்டக்க போகிறாரு, உடனே அந்த டீட்டெயில்ஸ் பக்கத்தில் வந்துட்டான். அவர் கனடா பிரைம் மினிஸ்டர்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பந்தோபஸ்தோடு இருக்கக்கூடிய தலைவர் புத்தின். ஆனால் அவர்கிட்டயே போயிட்டு அவர் தோளில் தட்டி அவர் முதுகலை குத்தி இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு தலைவர் இந்த உலகத்திலேயே யார் அப்படின்னா மோடி அவர்கள் மட்டும்தான். இது வந்து இந்த ட்ரேட் கேம் ஆடி இருக்கீங்களா, அப்படியே ஊர் ஊரா போகிறது, அதை வாங்கறது, அங்க யாராவது வந்தா வாடகை வாங்கறது அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லதான் நாம இருக்கும். சைனா பாத்தீங்கன்னா ஏராளமா இந்த மாதிரிதான் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுக்கறேன் அப்படின்ட்டு எழுதி வாங்கினுக்குறாங்க, கந்து வட்டி மாதிரி. அப்ப உக்ரைனுக்கு சப்ளை பண்றவங்க எல்லாம் ரொம்ப யோக்கியமா? உக்ரைன் சண்டை போட்டு தானே இருக்குது, அவங்களுக்கு ஆயுதம்லாம் யார் கொடுக்குறாங்க? புட்டின் சொல்லிட்டாரு, இந்த பேரு உங்க வெப்பன்ஸ் இங்க வந்தது அப்படின்னா நடக்கிறதே வேற, அது வேற லெவல்ல போயிடும் அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு அமெரிக்கால நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ், அதுக்கான ஃபியூல் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஜெர்மன்லேருந்து வருதா, பாகிஸ்தான்லேருந்து வருதா, ரஷ்யாலேருந்து தான் வருது? விளக்கண்ணைங்க வெக்கங்கிட்டு போய் அவங்க கிட்ட வாங்கி நிற்கிறானுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? இவ்வளோ அசிங்கெல்லாம் பண்ணிக்கினு அதுக்கப்புறம் இந்தியா நீங்கள் வந்து சென்சார் விற்காதீங்க, எலக்ட்ரானிக்ஸ் விற்காதீங்கன்னா, டே விளக்கெண்ணெய் நீங்கள் வாங்குறீங்களா ஆயிலு, அது எங்கேருந்து வருதுன்னு நினச்சின்னுக்கிறேன். ரஷ்யா கிட்டேருந்து நேராக வாங்கினா அதில் உக்ரைன் ரத்தம் கலந்து இருக்குதான். இங்கே வந்து ரிலையன்ஸ் ரிஃபைனரிக்கு உள்ளே பூந்து வந்தவுடனே அந்த உக்ரைன் ரத்தத்தை எடுத்துட்டு அப்படியே பியூரா பெட்ரோலியத்தை அனுப்புகிறாங்களாம். வெக்கம்ல உங்களுக்கு இதை சொல்றதுக்கு. இன்றைக்கு இந்தியா நாம என்ன வித்தாலும் எவனாலையும் கேள்வி கேட்க முடியல. கபாலி அப்படின்ன உடனே லுங்கி கட்டிட்டு கன்னத்துல மறு வச்சுக்கின்னு சொல்லுங்க ஏசம்மா அப்படின்னு வந்து நிக்கிற கபாலின்னு பாக்தியா, கபாலிடா அப்படின்னு வரல. அந்த மாதிரி இந்தியா அப்படின்ன உடனே சொல்லுங்க பிரசிடென்ட் அப்படின்னு கை கட்டிட்டு போற இந்தியா கிடையாது, அங்க போய் வாய் மூடி மௌனமா இருக்க இந்தியா கிடையாது, இந்தியாடா. அந்த மாதிரி ஆயிக்குதுன்னா அது 14 அப்புறம். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த ஊடுருவி வருகிறார்கள் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் கிராமரில் வீக்காக இருப்பார்னு டவுட்டாக இருக்கு. பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கணும், ஊடுருவி வந்து விட்டார்கள். எப்போன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, நேரு அவர்கள் இருந்தபோது அப்போ வந்துட்டாங்க அவங்க. அந்த இடத்த தான் இன்னும் சொல்லிட்டுருக்காங்க, சைனா வந்துச்சு சைனா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டேய் எங்க ஊர்ல எங்க நாடு இது, இதுக்கு நீ பேர் வச்சு என்ன பண்ண முடியும்? வச்சுக்கா, நீ யாரு பண்ண வச்சுக்கா, என் அமெரிக்கால வாஷிங்டனு கூட வந்து நீங்க வாங்கிச்சிங்னு பேர் வச்சுக்கா. எவனும் ஒண்ணு மதிக்க போறது கிடையாது. பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பாரு எஸ் வி சேகர். அந்த மாதிரி இருக்குது. பேர் வைக்கிறது ஒரு பெரிய விஷயமாங்க. இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜாம்பவான் அருண் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ஆனால் அது நீங்கள் ஒரு நிமிஷம் பாஸ் வேற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ அது என்ன ரீசனுன்னு எனக்கு தெரியல, பட் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் சார். சார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3rd time நீங்கள் வந்து பதவிக்காலம் ஏற்றிருக்கீங்க. பிஜேபி அவங்க வந்து 3rd time வந்து பதவிக்காலம் ஏற்றிருக்காங்க. ஸோ சாரி, அப்படி இருக்கும்போது முன்னாடி வந்து கொரோனா காலகட்டத்தில் மட்டும்தான் இது வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயுமே வந்து இந்த வேர்ல்டு ட்ராவல்லாம் வந்து நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்போ இந்த கொரோனா டைம் முடிஞ்சு கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமில் அப்பயும் எங்கேயுமே போகல, இப்போ கரெக்டாக ஜெயிச்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த வேர்ல்டு டூர் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இங்கே பார்க்கப்படுதே சார். அதாவதுங்க 2014 வரைக்கும் 10 வருடங்கள் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாருங்க. அவரும் வந்து உலக தலைவர்கள் அதுலேயும் அந்த வளர்ந்த நாடுகள் இவங்களோட மாநாடுகள் இதிலெல்லாம் கூட கலந்துருந்திருக்காரு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒன்றா இருப்பாங்க, இவர் ஒரு மூலையில் நின்றுட்டுருப்பாருங்க. இவர் யாருமே கூட வந்து பேச மாட்டாங்க, இவரும் வந்து யாரோடையும் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இன்றைக்கி கூட வந்து யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கு இவர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இந்தியா இங்கேருந்து வந்திருக்க மோடி அப்படின்னும் போது நீங்கள் நல்லா கவனிக்கலாம், புத்தின் அவர்கள் வராரு அப்படின்னு சொன்னால் அவர் கூடவே அவருடைய அந்த செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் வருவாங்க. ஒரு தடவை த்ரோதோன்னு நினைக்கிறேன் கனடாலேருந்து அவர் கிட்டக்க போகிறாரு,
உடனே அந்த டீடைல்ஸ் பக்கத்தில் வந்துட்டான். அவரு கனடா பிரைம் மினிஸ்டர்னு தெரியும், பட் ஸ்டில் புட்டினோட அந்த க்ளோஸில் வந்த உடனே வந்துட்டா புட்டின் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பந்தோபஸ்தோடு இருக்கக்கூடிய தலைவர் புத்தின். ஆனால் அவர்கிட்டயே போயிட்டு அவர் தோளில் தட்டி அவர் முதுகில் குத்தி இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு தலைவர் இந்த உலகத்திலேயே யார் அப்படின்னா மோடி அவர்கள் மட்டும்தான். வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அண்டு அந்த செக்யூரிட்டி டீட்டெயில்ஸும் மோடி அப்படின் போது யாரும் பக்கத்தில் வரல, வரவும் மாட்டான். ஏன்னா தெரியும் அவங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி அப்படின்றது. அடுத்தது சார், இந்த மாதிரி ஊர் ஊராக போயிருந்தா நாடு நாடாக போயிருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். 14 முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரியும் கிடையாது, அந்த அளவுக்கு நம்மளுடைய செல்வாக்கும் வந்து வளரவில்லை. அதுதான் நிஜம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வாக்குன்றது வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. அதனால தான் இவர் வந்து போலந்து உக்ரைன் போயிட்டு வந்த உடனே அங்கேருந்து பைடன் ஃபோன் பண்ணுறாரு, நாங்கள் போயிட்டு வந்தீங்களே, அவர் என்ன கேட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியாது, பட் இப்படி வச்சிருக்கலாம், அந்த ஜெலன்ஸ்கி பையன் என்ன சொல்றான், ஒத்து வரானா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவர் பேசி முடிச்ச பிறகு புத்தினுக்கும் மோதிக்கும் ஒரு டாக் நடக்குது. அப்போ வந்து அவர் பைடன் என்ன பேசினார், இவர் என்ன சொன்னார் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியப்பட்டு இருக்கின்றதா? நாம தான் நமக்கு ஏதாவது வேணும்னா வந்து ஐயோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாம வந்து ஃபோன் பண்ணுவோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா டைரக்டா அமெரிக்கன் பிரசிடென்டோடையோ ரஷ்யன் அங்கே வந்து ஜெனரல் செக்ரட்டரி யூஎஸ்எஸ்ஆர் அது ஒன்றா சில சமயங்களில் நடந்திருக்கலாம். மற்றபடி டைரக்டா அமெரிக்கன் பிரசிடென்டோட பேசுறது அவங்க நம்ம கூப்பிட்டு பேசுறதுன்றதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். அப்படியே நாம இங்கேருந்து கூப்பிட்டா கூட அங்கே வந்து ஒரு செக்ரட்டரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஃபார் ஏசியா பசிபிக் இந்த லெவல்ல தான் வந்து டீல் பண்ணிட்டாங்க. டெவலப்பிங் வந்து மோர் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ரதர் தன் வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் மட்டும் நான் சொல்லல, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ்னு சொல்றேன், அதுதான் முக்கியம். இன்னைக்கு இது வந்து இந்த ட்ரேட் கேம் ஆடி இருக்கீங்களா, அப்படியே ஊர் ஊரா போகிறது, அதை வாங்குறது, அங்க யாராவது வந்தா வாடகை வாங்குறது அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாம இருக்கோம். சைனா பாத்தீங்கன்னா ஏராளமாக இந்த மாதிரி தான் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு எழுதி வாங்கினுக்கிறாங்க, கந்து வட்டி மாதிரி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜிங்கிபிங் அவர் வந்து கென்யா போகிறாரு. ஸோ ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு 50 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் இன் த சென்ஸ் கடன் கொடுத்து எழுதி வாங்குற வேலையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்கு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸாக இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி ஜோ பைடன் அவர்கள் வந்த பிறகு, ஈவன் ட்ரம்ப் காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து மற்ற அதிகாரிகள் மட்டத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களே தவிர மேலேந்து அந்த உறவுகள் இருக்கணும் அப்படின்றத அவங்க விட்டுட்டாங்க ட்ரம்ப் காலத்தில். அது அந்த அளவுக்கு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸப்ட் இந்த இந்தியா அவங்களுடைய யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் இவங்களோட மட்டும்தான் கம்ஃபர்டபிள் ஜோன்னு கூட சொல்லிக்கலாம். அதுதான். ஸோ மற்ற சின்ன சின்ன நாடுகளையும் நம்ம வளையத்தில் கொண்டு வரணும், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள். அடுத்த ஸ்ட்ரகிளே அங்கே தான் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது, சரியா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒன்று, அதுக்கப்புறம் லேண்ட் மாஸ் அப்படின்றது ஒன்று, ஏன்னா ஃபுட் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதையெல்லாம் கண்டுக்கல. பைடன் வந்த பிறகு சுத்தம் அவர் வந்து உள்ளூர்லேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு, வெளியூரில் போய் அவர் என்ன பண்ண போகிறாரு. ஸோ இந்த வேக்குவம் யாரோ கூட சொன்னாங்களே, வேக்குவம் இஸ் கிரைட், வேக்குவம் இஸ் ஃபில்ட், அது எனக்கு தெரியலங்க அந்த பழமொழி என்னன்னு. ஸோ அந்த மாதிரி சைனா வந்து அந்த வேக்குவத்தை ஃபில்லப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்னைக்கு வந்து உலக நாடுகள், குறிப்பாக அந்த சின்ன சின்ன நாடுகள், அவங்களுக்கு வந்து கவுண்டர் ஃபோர்ஸ் பல நாடுகளுக்கு தெரியுது. சைனா வந்து கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டை இன்ஃப்ளேட் பண்ணி, அந்த காஸ்ட்டை இன்ஃப்ளேட் பண்ணி அதை வந்து நம்ம தலையில் கட்டிட்டு சுமையை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடனை திருப்பி கொடு திருப்பி கொடு, இல்லாட்டா எனக்கு சொத்தை எழுதி கொடு. ஸ்ரீலங்கா இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுதான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான்றது நல்லா தெரியுது. சரி, அப்போ இதுக்கு கவுண்டர் ஃபோர்ஸ் அவங்களுக்கு யாராவது வேணும்ல? இப்போ இங்கே ஒரு தாதா நமக்கு டார்ச்சர் குத்துனுகிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த தமிழ் படத்தில் சொல்லுவாங்க, தம்பி சைக்கிளை சுத்து நீ பெரிய ஆள் ஆயிருவே அப்படின்னு. அப்போ கூட கவுண்டருக்கு ஒரு ஆள் வேணும்ல, ஒரு ஹீரோ மாதிரி, அது இல்லை அப்படின்னு. ஸோ அந்த இடத்த இப்போ நாம ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கா ஒதுக்கிட்டாங்க, ரஷ்யா அது பண்ணுறது இல்லை. அப்போ யாராவது ஒருத்தர் பண்ணி ஆனோம் இல்லையா, அதைத்தான் மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்தியா தாதாவாதா இப்படிலாம் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது.
என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடந்துட்டுருக்கு, ஒரு காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. அப்போது நம்மளையுடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரியான விசிட் அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் கேள்வி கேட்குறவங்க ரெண்டு மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வயிற்றுச்சல் பேர் வழி, என்னை கூட கூட்டு போலியே அப்படின்னு புலம்புற பயிலுவர் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் போகிறாரு அப்படின்னா கூடவே இங்கேருந்து ஜேர்னலிஸ்ட், நீங்கள் வேற மூத்த பத்திரிகையாளர்னு சொன்னீங்க, என்னை கூட்டு போவாங்களா அடுத்த தடவைன்னு தெரியல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் எல்லாம் இலவசமாக ஆர் விலை இல்லாமல் அவங்கள கூட்டு போவாங்க. ஸ்டே முதற் கொண்டு நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்துக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன். மோடி வந்த பிறகு நான் எதுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் கூட்டு போனோம், உங்களுக்கு கவர் பண்ணணும்னா நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் வெளிநாட்டுக்கு வாங்க, இப்படி பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். நான்லாம் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகுறது, நான் இன்னைக்கு அமெரிக்கா போகிறது அப்படின்னு சில பேருக்கு வயிற்றுச்சலாக இருக்கலாம். இல்லைனா ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் உக்ரைனுக்கு பஸ் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களா, அதெல்லாம் லிஸ்ட் போட்டுகிட்டே போக முடியாது. அப்படித்தான் நான் பாக்குறேனே தவிர, கருத்து குருடர்கள் கரெக்ட் அப்படி வச்சுக்கலாம், அவ்வளவுதான் சொல்லணும். சார், இப்ப உங்களோட பாயிண்ட் எல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் சார். அக்ரி பண்ணிக்கிறது என்ன, கண்டிப்பா அதெல்லாம் ஃபேக்ட் தான். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் வச்சுருங்க சார், மக்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே சார். ஆமாங்க, மக்களுக்கு சேர்க்க வேண்டியது யாரு, ஜேர்னலிஸ்ட், அவங்க தான் சொல்லணும். அவங்க வந்து ஒன்று புரியாமையோ இல்லை புரிஞ்சும் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுனால யார் என்ன பண்ண முடியும்? ஏங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போறாருன்னா பார்த்தீங்களா, நம்ம வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இது பண்ண போகிறோம், இங்கே இங்கெல்லாம் போனால் ஜியோ பாலிட்டிக்ஸ் இப்படி அப்படின்னு அவர் என்ன ஸ்கூல் டீச்சரா இல்லை பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரா? இது ஜேர்னலிஸ்டுகளுடைய கடமை. அதுக்கப்புறம் மற்ற அரசியல் அரங்கத்தில் அந்த இயங்குகிறவர்கள், விமர்சகர்கள், ஆர்வர்கள், ஆய்வாளர்கள் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அவங்க இந்த உண்மையை எடுத்து சொல்லணும். எத்தனை பேருக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் புரியும்னு எனக்கு தெரியாது. டோட்டலி அக்ரீட். இப்போது நீங்கள் வந்து இந்த ரஷ்யா பற்றி பேசும்போது இங்கே நான் வந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். இப்போது ரஷ்யன் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சார் வந்து பார்ட்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பொருளில் அடிப்படுதே சார் பலமாக, இங்கேருந்து நம்ம வந்து ரஷ்யாவுக்கு வந்து வந்து அதெல்லாம் வந்து தேவையில்லாத பொருட்கள் இன்ஃபேக்ட் அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசப்படுதே சார். அதாவது சமீபத்தில் நான் கூட ஒரு செய்தி பார்த்தேன், டியூவல் யூஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிவிலியன் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம், மிலிட்ரி யூஸ்க்கும் அது பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் சென்சார்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து இந்தியா கிட்டேருந்து ரஷ்யா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. சப் க்வெஸ்சன் கேட்கலாமா சார் இதுலயே? அப்போ ரஷ்யா வந்து ஆல்ரெடி இந்த போர் இந்த இனிமே வந்து தேர்ட் இயரா இது வந்து கண்டினியூஸா அந்த உக்ரைன் மேல வார் தொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அது ஒரு பெரிய அதிருப்தி தானே சார் கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு பிளேம் இருக்கும்போது அப்படியா? அப்போ உக்ரைனுக்கு சப்ளை பண்றவங்க எல்லாம் ரொம்ப யோகியமா? உக்ரைன் சண்டை போட்டு தானே இருக்குது, அவங்களுக்கு ஆயுதம் யார் கொடுக்குறாங்க? ஏங்க, டைரக்டா ஆயுதமா நீங்க கொடுப்பீங்க? இப்ப அமெரிக்கா வந்து அது அட்டாக்காம் மிசைல்ஸ் அதை வேற வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புட்டின் சொல்லிட்டாரு, இந்த பேரு உங்க வெப்பன்ஸ் இங்க வந்தது அப்படின்னா நடக்கிறதே வேற, அது வேற லெவல்ல போயிடும் அப்படின்னு இருக்காரு. அப்ப நீங்க டைரக்டா ஆயுதமா கொண்டு போய் கொடுப்பீங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கல்ல, அப்ப ரெண்டு பேருக்கும் தானே சப்ளை பண்ணக்கூடாது? ஆமா. நீங்க என்ன பஞ்சாயத்து பண்றது, இவங்களோட எந்த தொட்டு தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு? முதல்ல இது யுனைடெட் நேஷன்ஸோட சாங்ஷன்ஸ் கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு 4-5 பேர் கும்பலாக சேர்ந்துக்கின்னு பாருங்க, இவங்களை வந்து பஞ்சாயத்துலேருந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா நாட்டாவை தான் சொல்லணும். அவன் ஒரு குரூப் சேர்ந்துக்கின்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது, அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நம்ம நாட்டாமை படத்துலேருந்து சின்ன கவுண்டர் படம் வரைக்கும் நம்ம இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறோம், நாட்டாமை தான் தீர்ப்பு அப்படின்னு. தீர்ப்பை மாற்றி எழுதுன்னு பொன்னம்பலம் சொன்னாலும் யாரும் மாற்றி எழுத மாட்டாங்க. அந்த மாதிரி சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா அது யுனைடெட் நேஷன்ஸ் மூலமா வரணும். சும்மா நாங்க 4 பேர் சேர்ந்து சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா சரி, நான் சொல்றேன், சாங்ஷன்ஸ் சொல்றீங்களே அதை நீங்களே ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்களா? ரஷ்யா கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாது. இதானங்க வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காக்கும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஆமா சார், இன்னைக்கு அமெரிக்கால நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ், அதுக்கான ஃபியூல் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஜெர்மன்லேருந்து வருதா, பாகிஸ்தான்லேருந்து வருதா, ரஷ்யாலேருந்து தான் வருது. விளக்கண்ணைங்க வெக்கங்கிட்டு போய் அவங்ககிட்ட வாங்கிட்டுக்கிறானுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? இந்த குச்சின்னு ஒரு பிராண்ட் இருக்கு தெரியுமா? ஆமா சார், பேக் என்னன்னோ ஷூஸ் அதெல்லாம் இருக்கும். நல்ல காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் சார், அது நல்லா இருக்கும். அது காஸ்ட்லின்னு சொல்லுங்க, நல்லன்னு சொன்னீங்கன்னா அது தெரியும், போட்டு பார்த்தா தானே நமக்கு தெரியும் நல்லவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாங்ஷன்ஸ்ல என்னென்னலாம் கொண்டு வருது அப்படின்னும் போது அங்கேருந்து இட்டாலி சொல்கிறேன்,
இருக்கிறீங்க. குச்சிக்கெல்லாம் நீங்கள் எக்ஸம்ஷன் போடுங்க. ஏன் இது நாங்கள் அதை ரஷ்யாவுக்கு அமுச்சுன்னுக்குறோம், காசு வருது, அது நின்று போயிடும், எங்களுக்கு இதுதான் வந்து மெயின் எக்ஸ்போர்ட்டு, நீங்கள் அதை எடுத்துருங்க அப்படின்னாங்க. ஆ ஓகே ஓகே, இது எசென்ஷியல் தள்ளிடு அப்படின்ட்டாங்க. நம்ப முடியுதா? சரி அதை விடுங்க. உடனே பெல்ஜியம் வந்தாங்க, டைமண்ட் எல்லாம் முதல்ல அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்குன்னு. ஏன் ஐயோ, அங்கேருந்து எங்களுக்கு டைமண்ட் வரணும், நாங்கள் அதை பாலிஷ் பண்ணி அப்படியே வந்து நகையாக்கி நாங்கள் விற்று இப்படித்தான் எங்கள் பழப்பு ஓடி நிற்குது. ஆன்ட்வெர்ப்பில் வந்து அந்த டைமண்ட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வரலன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? இங்கேருந்து நாங்கள் வந்து எங்கள் நெக்லஸ்லாம் விற்போம். ரஷ்யாவில் நிறைய புது பணக்காரங்க இருக்காங்க, பழப்பு கெட்டு போயிடும். டைமண்ட் எல்லாம் அதுலேருந்து நீக்கிரு, நட்டாம அதை விளக்குனாங்க, விளக்கினாங்க. இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? இவ்வளோ அசிங்கெல்லாம் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் இந்தியா நீங்கள் வந்து சென்சார் விற்காதீங்க, எலக்ட்ரானிக்ஸ் விற்காதீங்கன்னா, டே விளக்கெண்ணெய் நீங்கள் வாங்குறீங்களா, ஆயிலு அது எங்கேருந்து வருதுன்னு நினச்சின்னுக்கிறேன். ரஷ்யா கிட்டேருந்து நேராக வாங்கினா அதில் உக்ரைன் ரத்தம் கலந்துருக்குதான். இங்கே வந்து ரிலையன்ஸ் ரிஃபைனரிக்குள்ளே பூந்து வந்தவுடனே அந்த உக்ரைன் ரத்தத்தை எடுத்துகிட்டு அப்படியே பியூராக பெட்ரோலியத்தை அனுப்புகிறாங்களாம். வெக்கம் இல்லை உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு? இங்கேருந்து தானே வாங்கி நிற்கிறீங்க. சொல்லப்போனால் நம்மளுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படின்றது கண்ணாபின்னா ஏறிச்சு. இதை பார்த்த உடனே நானே அசந்து போயிட்டேன். டேய், நாமளே கிட்டத்தட்ட 80% இம்போர்ட் பண்ணிருக்கிறோம் ஆயில், நாம எங்கடா எக்ஸ்போர்ட் பண்ணானா? அது தனி ட்ராக்ல ஓடுதுங்க. இந்த சக்கலின் 1, சக்கலின் 2 இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேட்டோ கிடையாது, இருந்தாலும் அமெரிக்கா சொல்றதை கேட்டீங்கன்னு சரிங்க ஏசமா அப்படின்னு இருக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த செக்கலின் 2 ப்ராஜெக்ட்லன்னு நினைக்கிறேன், ரஷ்யாவோட சேர்ந்து இது பண்ணியிருந்தாங்க. இப்போ அண்ணன் பைடன் சொல்லிட்டார், ஆ ரஷ்யாவோட நமக்கு எதுவுமே வச்சுக்கூடாது அப்படின்னோட அவங்க பார்த்தாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் இந்தியாவோட ஒரு டீல் போட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த செக்கலின்லேருந்து வர ஆயில் அதை இப்படி எடுத்துக்கங்க, நாங்கள் அங்கேருந்து வரதை இப்படி எங்களுக்கு டைவெர்ட் பண்ணி விட்டுருங்க. சவுதி அரேபியா அங்கேருந்து எல்லாம் வருது இல்லையா, ஆயிலுக்கு ஆயில் அவ்வளோதான். என்ன என்ன அது வந்து இது ஸ்வீட் க்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு க்ரூடுனா அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது வச்சுக்கோங்களேன். இப்படி மாற்றிக்கலாம். ஸோ தட் நாங்கள் வந்து ரஷ்யா ஆயிலை எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படியெல்லாம் நடந்தது தெரியுமா? அப்புறம் இவ்வளோவெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆயுதமே மொத்தமாக கொடுத்துட்டு நீ என்னடானா இந்தியா அதை கொடுக்குது இதை கொடுக்குறேன். ஏ கொடுப்பேன் ஏன் என்ன இப்போ ஏ நீங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இல்லையா? நான் கேட்குறேன், சவுத்து ஆப்பிரிக்கா நிறவெறி நாடு, அது அந்த அபார்டைட் ரீஜியம் இருந்த வரைக்கும் வந்து உலக அளவில் யுனைடெட் நேஷன்ஸ் தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்க. ஏன் அமெரிக்கா இங்கிலாந்துலாம் அவங்களோட கொண்டு கொடுத்து வச்சு இல்லையா, யாரையாவது கேட்க முடிஞ்சுதா? ஏன்னா அவங்களாம் வந்து பெரிய அண்ணன், அவங்கள எதுவும் கேட்க முடியாது. நாட்டாம வீட்லேயே வந்து இதை விலக்கி வச்சதை மீறினாங்கன்னா யார் போய் சொல்ல முடியும்? அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு புத்தி? அப்போல்லாம் நீங்கள் பண்ணீங்கல்ல, அப்புறம் எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க? ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அமெரிக்காவையோ இல்லை வந்து பிரிட்டனையோ பிரான்ஸையோ ஐரோப்பிய யூனியனையோ யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. நாங்கள் தடை வீசிக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு அவங்களோட வந்து இதெல்லாம் ஒத்துனுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதானே சார். ஆனால் இன்றைக்கு இந்தியா நாம் என்ன விற்றாலும் எவனாலையும் கேள்வி கேட்க முடியல. இப்போ புரியுதுங்களா? 14 அப்புறம் இந்தியா எப்படி இருக்கு, 14 முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நான் வேற எதுவுமே சொல்லலை. மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோ நான் இன்னைக்கும் பேச மாட்டேன், ஆதாரத்தோட தான் பேசுறேன். அன்னைக்கு அமெரிக்கா இங்கிலாந்தை கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் தைரியம் இல்லை, அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்தியாவை கேட்கறதுக்கு ஒத்தனுக்கும் யோகியதையும் இல்லை, தைரியம் இல்லை. ரைட்டுங்க ரைட்டுங்க ரைட்டுங்க. இதோ ரஷ்யாலேருந்து அந்த S-400 ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே, ஆ நீங்க அதெல்லாம் வாங்கக்கூடாது, வாங்கினா நாங்கள் தடை விதிப்போம். அதாவது அது ஒரு இது இருக்குங்க, கண்டெயின்மெண்ட் ஆஃப் அட்வர்சரிஸ் த்ரோ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் அதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. ஆ கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் பாட்டு வாங்கிக்கிறோம். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, சரி சரி இல்லை வந்து இந்தியா வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், அதனால அவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். டே நான் கேட்கவே இல்லையே, நாம கேட்டோமா அவங்க கிட்ட போயிட்டு? ஸோ இந்தியா வந்து ஒரு நல்ல வந்து ஒரு டெவலப்டு, அவங்க முன்னாடி வந்து இப்போ நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சார் இந்த விஷயங்கள்லாம் இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் ஒன்று சொல்லவா, கபாலி அப்படின்ன உடனே லுங்கி கட்டிட்டு கன்னத்தில் மறு வச்சுக்கின்னு சொல்லுங்க ஏசம்மா அப்படின்னு வந்து நிற்கிற கபாலின்னு பார்த்தியா, கபாலிடா அப்படின்னு வரல. அந்த மாதிரி இந்தியா அப்படின்ன உடனே சொல்லுங்க பிரசிடென்ட் அப்படின்னு கை கட்டிட்டு போற இந்தியா கிடையாது, அங்கே போய் வாய் மூடி மௌனமா இருக்க இந்தியா கிடையாது, இந்தியாடா அந்த மாதிரி ஆகிக்குதுன்னு அது 14 அப்புறம் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம்.
சார், உண்மையாகவே நீங்கள் சொல்லும் போதே ஒரு பேட்ரியாட்டிசம் கிரியேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். சார், இப்போ நீங்கள் இவ்வளோலாம் சொல்லும்போது கென்யாவில் அப்போ என்ன சார் நடக்குது? அங்கே வந்து அங்கே இருக்கிற வந்து ஏற்போட்டும் நம்ம வந்து அதானி அவர்கள் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறதா வந்து இங்கே ஒரு ஒரு இங்கே இன்னொரு டாபிக் சர்ச்சை வந்து கிரியேட் ஆயிருக்குல்ல, அதை பற்றி. அதாவதுங்க, இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள், நான் என்ன அரசியல் ஞானின்னு சும்மா சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இவர் சாம் பிட்ரோட அவர் இன்றைக்கி சொல்லிட்டார். அதாவது இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வார்த்தை எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் வரலைங்க, இன்றைக்கி பேப்பரில் பாருங்கள். சாம் பிட்ரோடா வந்து ராஜீவ்காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் எப்படி அப்படின்றத பற்றி ஒரு விளக்கம் குத்துக்கிறாரு. ஸோ அவரும் அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஞானி அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம அவரை, வேறு மாதிரி சொல்லக்கூடாது. இவர் வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இன்னை வரைக்கும் அதை பற்றி அவர் பேசவே இல்லைங்க. அது என்னவோ தெரியல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஒரு பத்திரிகையாளர் கூட வந்து இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. மேபி அர்ணா கோஸ்வாமி அவர்களோட ஒரு பேட்டி எடுத்து அவர் கேட்பாரா என்னவோ தெரியல. பட் என்கிட்ட பேட்டின்னு வந்தாருனா நிச்சயமாக நான் கேட்பேங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குதுங்க, அதில் வந்து அந்த உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் தலித்து எத்தனை பேர் ஓபிசி அந்த லிஸ்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, அது இருந்துட்டு போட்டோம். அந்த ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட இருந்து கோடிகளில் டொனேஷன் வந்ததுன்னாங்க, அப்புறம் அதை திருப்பி கொடுத்துட்டோம் நாங்கள். இதே ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஏதோ ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரிங்க இந்த சீனாலேருந்து என்னென்ன இம்போர்ட் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கும் அண்ணன் அவர்கள் பதில் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி தான் காரியங்கள் நடக்கின்றன. சி, கென்யாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த சைனா இப்படி தான் வந்து எல்லாத்தையும் கந்து வட்டியில் கடன் கொடுத்து பண்ணிட்டு இருக்குதுங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் 1000 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, 3000 கோடி அப்படின்னு ப்ராஜெக்ட் காஸ்ட்டு இவங்களே சர்வே எல்லாம் எடுப்பாங்க. எடுத்துட்டு அங்கே இருக்கிற பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு, அதாவது எனி கண்ட்ரி இவங்க போய் கந்து வட்டி போகும்போது 3000 கோடி, என்னது 3000 கோடியா, கண்டுக்காத 1000 கோடி தான், நாங்கள் 3000 கோடி அப்படின்னு சொல்வோம், அந்த 3000 கோடியை நாங்கள் உங்களுக்கு கடனாக கொடுப்போம். அதை வச்சு என்னங்க பண்ணுறது, கவலையப்படாத, உனக்கு 250 கோடி எந்த பேங்க்கில் வேணும்னு சொல்லு, சுவிஸ் பேங்க்கில் வேணுமா அமெரிக்கன் பேங்க்கில் வேணுமா, அங்கே போட்டுடுறோம். முடியாதுங்க. ஏன் முடியாது, 500 ரூபா கொடுங்க. சரி, இந்த 500 கோடி எடுத்துக்கோ, மீதி 2500 கோடி ரைட்டா. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 3000 கோடி ப்ராஜெக்ட்டு எங்கள் கம்பெனிகள் தான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு நாடு அப்படின்னா உங்கள் கம்பெனியெல்லாம் உள்ளே விட மாட்டோம், அந்த ப்ராஜெக்டெல்லாம் எங்கள் சீன கம்பெனிகளுக்கு தான் கொடுக்கணும். சரிங்க, கம்பெனி வராங்க, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கர்ஸ் அதை பற்றி நீ கவலைப்படாத, அதுவும் நாங்கள் எங்காலங்களை கொண்டு வருவோம். எப்படி, நாங்கள் ஜெயிலில் இருக்காங்கல்ல, இந்த பாரு இங்கே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும், நீ அங்கே போனியாங்கன்னா 3 வேளை சோறு போடுவாங்க, ஆர் நூடுல்ஸ் கொடுப்பாங்க, சைனீஸ்னால் நூடுல்ஸ் தானே, ஆ சோறு கூட சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்டுக்கலாம். ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அப்புறம் நீ ஃப்ரீ ஆகிடலாம், சம்பளம்லாம் கேட்கக்கூடாது, பரவாயில்லையா? அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து சி, இதுதான் மொத்தமும் சொல்லலை, பட் ஒரு கன்சிடரபிள் பர்சன்டேஜ் இப்படி தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, லேபர் காஸ்ட்டும் அவங்களுக்கு குறையுது, 1000 கோடிக்கு 3000 கோடி நேர்த்தி விட்டாங்க, அந்த கடனாக கொடுத்த பணமெல்லாம் திருப்பி சீனாக்கு போயிடும். அண்டு இங்கேருந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப் லெவலில் இருக்கவங்கெல்லாம் அங்கேயே கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சைனீஸ் செட்டில்மெண்ட் வந்துடும், சைனா டவுன் சொல்லுவாங்க, அமெரிக்காலேயே இருக்குது, ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்காதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்போ கடனை திருப்பி கொடுன்னு, ஐயோ காசு இல்லையே, அப்போ எனக்கு இதை எழுதி கொடு. இப்போ கென்யாவில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அங்கே வந்து ரயில் ரோடு கொண்டு வராங்க, அங்கேருந்து மொம்பாசா கனெக்ட் பண்ணுற மாதிரி. அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உகாண்டாவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக இவங்க முதல்ல அந்த நைரோபி டு மொம்பாசா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டிராவல் டைம் 10 மணி நேரம் லாரிகளில் போயிட்டு இருந்ததை 4 மணி நேரமாக குறைச்சிருக்காங்க. ஓகே, சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் அங்கே இருக்க ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. ஏன்னா இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து சைனீஸோட பார்ட்டிசிபேஷனில் அவங்க கடலில் நடந்ததுங்க.
அண்ட் பெரும்பாலான இடங்கள்ல சைனீஸ் தான் அதை ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் எல்லாம் அவங்களுக்கு தான் போயிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லாரியில போயிட்டு இருந்ததுனால உள்ளூர் மக்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருந்ததுங்க. இப்போ உங்களுக்கு ட்ரெயின்ல போகுதுன்றதுனால அங்க உள்ளூர் மக்கள் லாரியை வச்சு தொழில் நடத்திருந்தான் பாருங்க, அத்தனை பேரும் அடி வாங்கினோம். அடுத்தது உகாண்டாவை கனெக்ட் பண்ற ரயில் லைன் போடணும்னு சொன்னாங்க, பட்டு காசு இல்ல, கடன் அதிகமா போயிடுச்சு, அது போட முடியல. அது இருந்தாலாவது எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங்ஸ் ஏதாவது வந்திருக்கும், அதுவும் இல்லாம போயிடுச்சுங்க. அடுத்தது இந்த ஜுமோ கென்யாட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நைரோபியில இருக்கு. முதல்ல ஆக்சுவலா சைனீஸ்க்கு தான் இது பண்ணியிருந்தாங்க. அங்கே ஏகப்பட்ட கரப்ஷன் சரியில்லை அப்படின்னும் போது ரூட்டோ பிரசிடென்ட் அவர் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இப்போ அதானி போர்ட், இது துபாயில் ஒரு சப்சிடரி இருக்கு, அது மூலமா இங்கே வந்து அவங்க வந்து அந்த சக்சஸ்ஃபுல் பீட்டராக வராங்க. உடனே சைனாக்காரன் என்ன பண்ணிட்டான், வேலையை காமிச்சிட்டான். அவன் என்ன பண்ணுவான், ஒண்ணு மேல இருக்க பிரசிடென்ட் அவங்கள வச்சு ஆட்டி பார்ப்பான். அது இப்ப முடியல, அவருக்கு புரிஞ்சிச்சு. ஆக்சுவலா இப்ப அந்த ரூட்டோ என்ன பண்ணிருக்காரு, சைனா கிட்ட $1 பில்லியன் கொடுங்கன்னு கேட்டுக்கிறாரு. எதுக்குன்னா உங்ககிட்ட வாங்கின கடன் பட்டி அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும், அவங்க கிட்டயே வாங்கி அதுக்கப்புறம் அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க, எங்களால கட்டி மாள முடியல அப்படின்னு. ஸோ அவங்க கந்து வட்டி நெருக்கிறாங்க தெரிஞ்சோன்னா அவர் பார்த்தாரு வேற வழியில. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த தாதாவுக்கு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால இந்தியன் கம்பெனி அந்த பிட்டிங்ல ஜெயிச்சுட்டாங்க. இப்போ சைனாக்காரன் என்ன பண்ணிட்டான், அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் தூண்டி விட்டு காசை கொடுத்து விலைக்கு வாங்கி கிளப்பி விடுங்க, பிரச்சனை பண்ணுங்க. இப்போ அதானி அங்கேருந்து வித்ரா பண்ணாங்கன்னா அங்கே கபால்னு போய் விழ போகிறது சைனா. இதுக்கே ஜெயராம் ரமேஷ் கடந்து குதிக்கிறாருன்னு எனக்கு புரியல. ஓ, அந்த ஒப்பந்தத்துடைய ஷரத்தில் இப்படி ஏதாவது இருக்குமோ, இப்போ புரியுதுங்களா? இந்த ஜெயராம் ரமேஷா இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், இவங்க ஒரு விஷயத்துக்கு குதிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் அது பின்னாடி இருக்குன்றது. இதுக்கு மேலே நான் என்ன ஆதாரம் கொடுக்கணும் உங்களுக்கு? சார் இது என்ன சார், இது அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இவ்வளோ தூரம் ஒரு பாண்டிங் இருக்குமா சார் நமக்குள்ளே? அப்போது சைனா வந்து ஊடுருவி உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் எத்தனை மேடையில் வந்து சொல்லியிருக்காரு, அவங்க அந்த பார்டர்ஸ்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க, நம்ம இந்த பார்டர்ஸ்லாம் வந்து சைனா அவங்களோட நேமை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எத்தனை நாள் வந்து குரல் கொடுத்துருக்காரு, அப்போ அவங்களுக்கு தெரியலையா சார் இதை பற்றி? ரெண்டு விஷயம் பார்க்கணும். அந்த ஊடுருவி வருகிறார்கள் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் கிராமரில் வீக்காக இருப்பார்னு டவுட்டாக இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கணும், ஊடுருவி வந்து விட்டார்கள். எப்போன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, நேரு அவர்கள் இருந்தபோது அப்போ வந்துட்டாங்க அவங்க. அந்த இடத்த தான் இன்னும் சொல்லிட்டுருக்காங்க, சைனா வந்துச்சு சைனா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம அருணாச்சல் பிரதேசில் இருக்க கிராமத்துக்கெல்லாம் வந்து அவங்க பேர் வச்சிட்டாங்க அப்படின்னா, ரீசெண்டாக கூட அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஆமாங்க, இப்போது நாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி பஞ்சில் சைனீஸ் மேப் ஒன்று போட்டு, அதுலேயும் நம்ம தம்பி மனசாட்சி ஒண்டி புள்ளி இருக்காரு, அவர் வந்து பீஜிங்க்கு வந்து பேங்கிப்பேட்டை நம்ம சிந்தாதிரிப்பேட்டை மாதிரி அவர் பேர் வச்சார். என்ன சிரிக்கிறீங்க? அந்த மாதிரி தான் அவன் பேர் வைக்கிறதும். டேய், எங்கள் ஊரில் எங்கள் நாடு இது, இதுக்கு நீ பேர் வச்சு என்ன பண்ண முடியும்? வச்சுக்கா, நீ யாருக்கு வேணால் வச்சுக்கா. என் அமெரிக்காவில் வாஷிங்டனுக்கு கூட வந்து நீங்கள் வாங்கிச்சிங்னு பேர் வச்சுக்கா, எவனும் ஒன்று மதிக்க போகிறது கிடையாது. என்ன பேர் வச்சியா சோறு வச்சியான்னு கேட்பார் எஸ் சி சேகர். அந்த மாதிரி இருக்குது, பேர் வைக்கிறது ஒரு பெரிய விஷயமாங்க. அப்படி பார்க்க போனால் நம்ம கூட தான் வந்து யாராவது குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா ஜெயகடா அப்படின்னு பேர் வைக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஆனால் தலைவர்கள் பேர் வச்சாங்கன்னா அது விளங்கும், ஆனால் அந்த ஆள் அங்கே உக்காந்து நீங்கள் பேர் வச்சா அது விளங்குமா? அந்த வித்தியாசம் கூட புரியாமல் இவர் பாட்டுக்கு ஆனால் இவரெல்லாம் போயிட்டு நம்ம அறிவுஜீவின்னு சொல்லிங்கிறோம், அது வேற எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கு. ஒருவேளை அறிவுஜீவிகள் பேசுவது புரியாமல் இருக்கும், அதுக்காக புரியாமல் பேசுகிறவெல்லாம் அறிவுஜீவி ஆகிட முடியுமா? குழப்பமாக இருக்குல்ல. அதான் இது வந்து ஒரே ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை அரசியல் ஞானியும் உலக நாயகனும் ஒன்றா சேர்ந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழப்பம் தீந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பிரச்சனை. அங்கே சைனீஸ் கம்பெனிகள் அவங்க உள்ளே வரணும், இந்தியாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வெளில போகணும் அப்படின்றதுக்காக சைனா வேலை பார்த்து நிற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜெயராம் ரமேஷ் அவர்களும் வேலை பார்த்து நிற்கிறாரு, அவருடைய ட்வீட்டை பார்க்கும்போது தெரியுதுங்க.